ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் கரண்ட்டாக போயிட்டுருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு சில அண்டர் ரேட்டட் காயின்ஸ் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெய்லி போடுற வீடியோஸ்க்கு லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வராங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸும் ஏஐ கூட வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய ஏஐ ரிலேட்டட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் செம்மையாக வந்து பம்ப் ஆயிருக்கு. பட் இன்னுமே ஒரு சில காயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் உங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதில் ஃபோர்ஸ் காயின் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் லிக்விட் இன்டெலிஜென்ஸ். ஸோ கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎன்ஆர் படி ஒரு 5.04 பைசையில் தான் வந்து இருக்குது. அண்ட் இதோட அவைலபிள் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.6 பில்லியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான யூஸ் கேஸாக என்ன இருக்குன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஏஎல்ஐயோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸு, பாலிகான், ஸோ இந்த மாதிரியான பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த காயின் இப்போதைக்கு வந்து எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னா crypto.com, gate.io இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து இருக்குது. அண்ட் மார்க்கெட் ரேங்கிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 173 இருக்குது. ஸோ இந்த ஏஐ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வரை கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும். தென் செகண்ட் ஒன், இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.70 ருபீஸில் வந்து இருக்குது. அண்ட் இதோட டோட்டல் சப்ளைன்னு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 1 பில்லியன் கிட்டவங்க இருக்குது சப்ளையே. ஸோ இந்த ப்ராஜெக்டோட யூஸ் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஏ வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்மே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட ஆல்டைம் ஏ கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து பயங்கரமாக பம்ப் ஆச்சு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 4 ருபீஸ் மேலே வந்து போச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கிறதால எல்லா காயின்ஸுமே வந்து இப்போ டம்பில் இருக்குது. அண்ட் இந்த காயின் வந்து எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குன்னா எம்இஎக்சி குளோபல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலினாக்ஸ், எல் பேங்க், இந்த மாதிரியான லோ டயர் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பட் லாஸ்ட் 1 மந்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 800% கிட்ட வந்து பம்ப் ஆயிருக்கு. தேர்ட் ஒன், பிக்ஸா ஏஐ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 2.74 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பிக்ஸாவுமே ஆர்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்எஃப்டி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இருக்குது. ஸோ என்எஃப்டி மின்ட்டிங் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதோட சப்ளைன்னு பார்த்தோன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன் தான் வந்து இவங்களோட டோட்டல் சப்ளையாகவே வந்து இருக்குது. ஸோ இதோட ஆல்டைம் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 5 ருபீஸ் மேலே வந்து போயிருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.74 ருபீஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யூனிஸ்வாப்பில் மட்டும்தான் இருக்குது, இன்னுமே எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் ஆகல. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏஐ. ஸோ இவங்களோட யூஸ் கேஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ERC-20 தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.88 ருபீஸில் தான் வந்து இருக்குது. அண்ட் இதோட டோட்டல் சப்ளைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் தான் இருக்குது. பட் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகல. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது எல்லாமே வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து யூனிஸ்வாப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த ஏஐ ரிலேட்டடான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டாட் மூவ்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பல மாதமாக இருக்குது, பட் இந்த ஏஐ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7.2 பைசில தான் வந்து இருக்குது. அண்ட் இவங்களோட அவைலபிள் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 மில்லியன். அண்ட் மார்க்கெட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லைக் ஹியோபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாட்டையோ, கூ காயின், மெக்சி குளோபல், இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் 2 எக்ஸ்சேஞ்சில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ இவங்களோட யூஸ் கேஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி மூவ் டு ஏர்ன் ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா வந்து புல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து அனலைஸ் பண்ணி இவங்களோட ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணுது. இதுதான் வந்து இவங்களோட முக்கியமான யூஸ் கேஸாகவும் இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நிறைய ஆர்டிகல்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு, லைக் ஃபோர்ப்ஸு, அதுக்கப்புறம் யாஹூ ஃபைனான்ஸ், இந்த மாதிரியான இதில் எல்லாமே வந்து ஃபியூச்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ பேசியிருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸாக தான் வந்து இருக்குது. இன்னும் பெருசாக வந்து பாப்புலராக நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வரல. பட் உங்களுக்கு இந்த மாதிரியான லோ கேப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து ஷேர் பண்ணலாமல் தான் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.